ஹலோ காய்ஸ் உங்கள் கவின் விஷயம் கேள்விப்பட்டீங்களா ஹர்திக் பாண்டியா வந்து ஏதோ இன்ஜுரி ஆமா அதனால வந்து அவர் இந்த ஐபிஎல் ஆடுறது டவுட் சொல்லிட்டாங்க ரோஹித் சர்மா போட்டு சக்க அப்ப தலைவர் ரோஹித் சர்மா தான் திரும்ப கேப்டன் ஆவாம் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதெல்லாம் ஹர்திக் பாண்டியா நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் வருது யார நம்புறதுனே தெரியல தாசன்னா அந்த மாதிரி இருக்கு ஞாபகம் இருக்கா வேர்ல்டு கப்லயும் இப்படிதான் ஹர்திக் பாண்டியா வந்து இன்ஜுரி ஆனோன்னு அடுத்த மேட்ச் வருவாரு அடுத்த மேட்ச் வருவாருன்னு சொன்னாங்க கடைசியா வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு அந்த மாதிரி இந்த டைம் நடக்கிற நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் போல சோ அத பத்தி நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் என்ன அப்புறம் ஐபிஎல் பத்தின மீம்ஸ் எல்லாம் பாத்தி நீங்க என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ் இதுதான்டா இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம் வீடியோக்குள்ள போயிருவோம் ஹர்திக் பாண்டியா டவுட்ஃபுல் ஃபார் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி ஃபோர் திரும்பி அவனுக்கு எங்கிட்டதான் வரணும் கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு பன் பண்ணிட்டு இருக்காங்க என்னாகுமோ கணுக்கால் காயம் காரணமாக அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா பங்கேற்க மாட்டார் என்று தகவல் காயம் காரணம் இல்லடா கர்மா காரணம் கர்மா சர்மாடா அப்படிங்கிறாங்க இந்த வருமான காப்பத்தை வருமனே போதும் போடுங்கிற மாதிரி ரோஹித் சர்மா தான் நான் என்றைக்கும் எம்ஐயோட நிரந்தர கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் இருக்காங்க நெருப்பு இல்லாம புகையாதுங்க வாங்க அதனால ஹர்திக் பாண்டியா ஏதோ இன்ஜுரி இருக்குதான் போல ஹர்திக் பாண்டியா டவுட்ஃபுல் ஃபார் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி ஃபோர் எம்ஐ வச்சாண்டா ஆப்பு மேடம் இது ஆக்சன் மேடம் ஐபிஎல்ல விட்டு பாருங்க சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு அடிப்பா மேம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாரு ஹர்திக் பாண்டியா இருக்கும் ஸ்கை ரைட் நோவு கேப்டன்சியை நம்பி எங்கிட்ட கொடுங்க ஆஸ்திரேலியா டி சீரிஸ்ல பண்ண மாதிரி பெஸ்டா பண்ணி தரேன் ஓ ஸ்கைய போட்டி கொண்டாரு ஏன்டாடே இப்பதான் ஹர்திக் பாண்டியா ஒதுக்கி விட்டோம் அடுத்தது ஸ்கை நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பேன்ஸ்ல டென்ஷன்ல இருப்பாங்க ஆனா நிலைமைய பாத்தீங்களா காய்ஸ் ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனா எல்லாரும் வந்து சோகப்படுவாங்க இப்பதான்டா முதல் டைம் எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கானுங்க இந்த ஐபிஎல்னால இந்தியன் கிரிக்கெட் ரெண்டா பிரிஞ்சுகிட்டு இருக்கு இது எங்க போய் முடியுமோ கேள் ராகுல் பாருங்க ஆர் சிபி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஐ வாஸ் லக்கி இனப் டு ரெப்ரசென்ட் ஆர் சிபி தே கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ கேஸ் மை டேலண்ட் வென் ஐ யங் சோ கேஎல் ராகுலே ஆர் சிபிக்கு தான்டா எப்பவும் என் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சிருக்காரு அவரு ஒரு ஆர் சிபி மறந்துடாதீங்க மும்பை ஸ்ரீலங்கனா ஆமா எல்லாம் ஸ்ரீலங்கன் தான் ஓ கோச் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க நியூசிலாந்து சூப்பர் கிங்ஸ் சூப்பர் கிங்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம் மும்பையே இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க பகவான் பரோஸ் பெங்களூரு பகவான் ஏ பிரபு அப்படின்னு சொல்லிட்டு பிரபு தான் காப்பாத்தணும் ஆர் சிபிஐ எங்க போய் முடியுமோ சில பேர் ப்ரோ போன வீடியோ ரொம்ப ஆர் சிபிஐ கலாச்சிட்டீங்க ஆர் சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறாங்க ஆர்சிபி பௌலிங் பவுலிங் என்னதான் வீக்கா இருந்தாலும் பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அதை நம்ம ஞாபகம் வச்சே ஆகணும் ஆர் சிபிஐ ஈஸியா இட போட்டுறாதீங்க அர்திக்கு அன்லைக்லி டு ரெக்கவர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் டிவெண்ட்டி சீரி அண்ட் அன்சர்டென் ஃபார் தி ஐபிஎல் டுவெண்ட்டொன்டி ஃபர்ஸ் வல் ஆப்கானிஸ்தான் சீரிஸ்க்கு வர மாட்டாரு ஐபிஎல் வர மாட்டாரு அப்டிங்கிறாங்க ஆஹ் நான் பண்ணதாங்க ஸ்கேம் இவன் பண்ண போறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரதிக் பாண்டியா ஸ்கேம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பிப்டீன் கிரோர் ப்ளஸ் எக்ஸ் அமௌண்ட் அந்த எக்ஸ் அமௌண்ட் என்னன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கவே முடியாதா இருக்கு அதுக்குள்ள அவரு என்ஜூரியில போறாரு அரதிக் பாண்டியா டவுட் ஃபுல் பாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அத சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ இந்த ஊரை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் எங்களை ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதிக்க ஒரு கால் போனாலும் ஐபிஎல் ஆடுவேன் தம்பி ஆமா 15 கோடி பிளஸ் xனா சும்மாவா காசு போனா வருமாடா நான் ஆடிய தீர வேண்டா அப்படினு சொல்லிட்டு ரெக்கவர் ஆகி வந்துருவாரமா இப்ப இருக்கோம் பாயிண்ட் ஆஃப் யூ

பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்த உடனே அவர் சொல்றாரு நான் பாக்குறதுக்கு காமெடியா இருந்துச்சு அஸ்வின்னால சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு டிக்டாக் டூ கிரிக்கெட் டிராமா டோனி டி ஜோரோசி இஸ் தி ஃபேமஸ் டிக்டாக் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா ட்ராவல்ஸ் டிராவல்ஸ் ஹி இஸ் டாமினேட்டிங் இந்தியா நவ் என்னடா அது டிக்டாக்காரா இருந்து கிரிக்கெட் ரைட்டாராமா சவுத் ஆப்ரிக்கால நம்ம ஊர்ல இருந்து யூடியூப்ல வந்து ஃபேமஸ் ஆவானுங்க இல்ல படத்துல போய் நடிப்பாங்க இவர் என்னன்னா புது ரூட்டா கிரிக்கெட் போய் விளையாடுறாரு அப்ப நாமளும் கிரிக்கெட் விளையாண்ட வேண்டியதுதான் ஹர்திக் பாண்டியா அப்பாயிண்டட் அஸ் நியூ கேப்டன் ஹர்திக் பாண்டியா மேபி மிஸ் டியூ டு இன்ஜுரி ஜாலி அப்புறம் நோயிங் இட்ஸ் ரூமர் எது ரூமரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ரூமர் சொல்லிட்டாங்க அது எப்படிங்க ரூமர் நீங்க சொல்லலாம் எனக்கு என்ன ரூமர் மாதிரி தெரியல நடக்க போறதை நம்ம பிரிப்பேர் பண்ணிக்கிறக்காக எவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு மார்க் மை வேர்ட்ஸ் இன்னைக்கு அதிக பண்டைய ட்ரால் பண்றவனா நாளைக்கு ட்ரால் பண்ணுவான் எது ட்ரால் பண்ணுவானா ட்ரால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கறீங்க வேற மாதிரி அதிக பண்டைய அன்சர்டன் டூ பிளே ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் அடுத்த கேப்டன் யோசிங்க ரோஹிட்டா அர்ஜென்ட் எழுக்கா கையா பும்ராவா என்னடா இது இவ்வளவு போட்டி இருக்கு கேப்டன்சிக்கு ரோஹித் சர்மா ரீப்ளேஸா பண்ண முடியாது நினைச்சா இத்தனை பேர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வரிசையை கட்டி நின்று இருக்காங்க இது எங்க போய் முடியுமோ மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சிறுமா தப்பு தான் உங்கள கேப்டன்சில இருந்து மாத்துனது தப்பு தான் அந்த செருப்பாளையம் எங்கள அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா திருப்பி கேப்டன்ஸுக்கு வருவாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி தான் நியூ ரூல் அலாட்டமா பிளேயர்ஸ் ஆர் டு வியர் டைப்பர்ஸ் வெண்டே போல் அகைன்ஸ்ட் திஸ் பேட்டிங் லைன் அப் ஆமா டைப்பர் கட்டிட்டு வாங்கடா எவன் போட்டாலும் பொழக்கத்தான் போகுது சிஎஸ்கே அப்படிங்கிறாங்க டீம்ல இருக்க பத்து பேர் பேட்ஸ்மேன்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு இருபது ரன் அடிச்சா போதும்ங்க ஐஸ் அசால்ட்டா இரநூறு ரன்னு மேட்ச் மேட்ச்சுக்கு வரும் மனிஷ் பாண்டே பார்த்தீங்கன்னா கடைசியா ரெண்டாயிரத்தி பதினேழுல கேக்கு ஏறக்குள்ளான்னு இருக்காரு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்திருக்காரு அவருக்கு ஒரு ஹோம் கம்மிங் கம்பீர் புண்ணியத்துல கர்மா ஆல்வேஸ் ஸ்ட்ரைக்ஸ் பேக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாடா மனசுல ஆயோ சாரே அப்படிங்கிறாங்க பத்திக் மண்டியா கேன் மிஸ் ஐபிஎல் டுவெண்டி ரோஹித் ஃபேன்ஸ் என்னடா விசில் அடிச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க இன்ஜூர்டு சின்ஸ் டூ அப்படிங்கற மாதிரி இன்ஜூரி ஆயிட்டே இருக்கு ஹர்திக் பாண்டியாக்கு காயம் காரணமாக ஐபிஎல் தொடரில இருந்து ஹர்திக் பாண்டியா விலகுவதாக தகவல் பின்னாடி பார்த்தா ரோஹித் சர்மா தான் வச்சு செஞ்சுட்டாரா எப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கா செஞ்சுரியான போதுமே உடனே இந்த டெம்ப்ளேட் கொண்டு வந்துருவீங்களே இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ரெக்கவரி ஆயிட்டாரு ஆங்கிள் இன்ஜூரியில இருந்து இப்ப போய் அந்த ரூமரை கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அவர் வந்து அதோட ஆப்கானிஸ்தான் கூட கேப்டனா இருந்து லீடும் பண்ணுவாராமா ஓகே ஆப்கானிஸ்தான் சீரிஸ்ல தெரிஞ்சிருங்க गाइस அவர் எம்ஐயோட கேப்டனா இருக்க போறாரா இல்ல நரந்தர கேப்டன் ரோஹித் சர்மா தானான்னு விராட் கோலி பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு இருக்கு திடீர் பாத்தீங்கன்னா இந்தியாக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் திரும்ப வந்து செந்துட்டாராமா பல பேர் அனுஷ்கா சர்மா பிரெக்னண்டா இருக்காங்கன்ற இருக்கு அத பாக்கறதுக்காக போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப குட்டி கோலி கமிங் போல நல்ல இன்கமிங் விராட் கோலி கேப்டன் வந்து 13 ல இருந்து 21 ரோஹித் சர்மா 13 டு 23 டாலா தோனி 2008 டு இன்ஃபினிட்டி என்றும் அவன் நிரந்தர கேப்டனே அப்படினு சொல்லிட்டு

ஸ்டேட்ஸ்ல கே எல் ராகுல் தான் பதினேழு கோடியில் ஹையஸ்டா இருக்காரு அப்புறம் ஜடேஜா பதினாறு கோடி இவங்க எங்க இருக்காங்க அவங்க எங்க இருக்கான்னு பாருங்களேன் பிரேக்கிங் நியூஸ் இன்னொன்னு தெரியுமா கா ஹர்திக் பாண்டியா வந்து டுவெண்டி டுவெண்ட்டி போருக்கு ஃபிட் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கம்பானி சொல்லியிருக்காரு அவர் ஃபிட்டே ஆகலினா கூட ஜஸ்பிரீத் பும்ராக் தான் கேப்டன்சி தருவோம் வேற யாருக்கும் மாட்டோம் அப்படிங்கிறாங்க என்னையாது ரோஹித் சர்மா மேல இவ்ளோ வன்மமா ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா இருந்தா கூட நீங்க ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கீங்க ஓகே எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இதை ஒத்துக்க போறாங்கன்னு தெரியல மும்பைக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு மும்பை இந்தியன்ஸ் இயல்பு

கோடி வேல்யூ அடுத்த வருஷத்துல தொண்ணூத்தி கோடி இப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு எண்பத்தொன்பதாயிரம் கோடி இதனால வேல்யூ குறைஞ்சிச்சு ஒருவேளை ரோஹித் சர்மா கேப்டன்சி சேஞ்ச் தான் காரணமா இருக்குமோ யாருக்கு தெரியும் கைரன் போலால் பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் கோச் ஆஃப் இங்கிலாந்து வேர்ல்ட் கப் டுவெண்டி டுவெண்டி போருக்கு ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து கோச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா இதனடா வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கு மார்க் மை வேர்ட்ஸ் இன்னைக்கு எஸ்தையால் ட்ரால் பண்ற ஃபேன்ஸ்லாம் எல்லாம் ஒரு நாள் எஸ்தையாளுக்கு ஃபயர் விடுவான் பாரு இவர் நல்ல பவுலர் தான் காய்ஸ் ஒரு மேட்ச் மட்டும் ஒரு இங்கு வந்து பிறந்துட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு வந்து ரித்தம் போயிடுச்சு ஆர்சிபி ல வந்தா வேற மாதிரி போடுவாராமா எப்படி இருக்கும் டூ தௌசண்ட் எயிட்ல கோலி சம்பளம்

அதனால அவர் கண்ணில காட்டிடாதீங்க சிராஜ் பாத்தீங்கன்னா பத்து கோடி ரூபா ஆஃபர் பண்ணிருக்காங்க லக்னோ டீம் ஆனா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஏழு கோடி வந்து ஆர் சிவில ரீட்டைன் ஆயிருக்காரு லாயல்ட்டினா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாங்க இன்னொன்னு ரஜித் படிதா பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா அவர் வந்து ஐபிஎல் ஃபீஸ் வந்து இருபது லட்சம் தான் ஆனா இன்டர்நேஷனல் கேப்டு அவருக்கு வந்து ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அந்த பிளான் மூலமா ஆயிருக்காரு இந்தியாவுக்கு டெபியூ பண்ணனால இருபது லட்சத்துல இருந்து அவரோட சம்பளம் லட்சமா மாறிடுச்சு வாழ்த்துக்கள் படிதார் அப்படியே படிப்படியா முன்னேறி போங்க ரச்சின் இன்னொன்னு சொல்லி தலதோனி டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப்ல நான் டிவில பார்த்தேன் இப்ப பாத்தீங்கன்னா அவர் கேப்டன்சில நான் விளையாடவே போறேன் டிரெஸிங் ரூம் ஷேர் பண்ண போறேன் ஜாலின்னு இருக்காரு இரையில பார்த்ததால தரையில் நடக்குது அந்த மாதிரி சொல்லிருக்காரு சதுரல் தாகூர் பாத்தீங்கன்னா வந்து சென்னையில தான் தலைதோணி என்ட்ரி அப்ப அப்படின்னு சொல்லிருக்காரு சியர்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஃபேன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்னொரு ரூமர் போயிட்டு இருக்கு காய்ஸ் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ரிசப் பண்ணிட்டு வந்து சிஎஸ்கே வெளியிட் பண்ண போறாராமா சிஎஸ்கே வர போறாரு அப்படிங்கிறாங்க ஒரு ட்ரேடிங் விண்டோ மூலியமா இது நடக்க போதாமா என்னடா இஷ்டத்துக்கு அளந்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரூமரா வந்து குவிது இந்த சீசனு இதெல்லாம் எங்க போய் முடியுமோ ஸ்டாக் டு கம்பீர் வீக் பிஃபோர் ஐபிஎல் ஐயா ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு வேர்ல்டு கப் டி வரத மறந்து போய் ஐபிஎல் பேர் கொடுத்துட்டேன் நான் புல் அவுட் பண்ணிக்கிறேன் கம்பீர் ஆ புல் அவுட்டா அப்புறம் நாங்க நாக் அவுட் ஆயிருவோம்டா ஒழுங்கா

சீரிஸ்க்கு விளாட மாட்டாரோமா மிச்சல் ஸ்டாக்கோட ஐபிஎல் சேலரி பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு ஐம்பத்தெட்டு லட்சம் இதே ரன்பீர் கபூரோட சேலரி பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு பதினாலு லட்சம் பேசாம பாலிவுட்ல நடிச்சதுக்கு ஆஸ்திரேலியன் பவுலரா இருக்கலாம் நிறைய சம்பாரிச்சிருப்பாரு இஷான் கிஷான் பாத்தீங்கன்னா எனக்கு மென்டல் ஃபேட்டிக் ஆயிடுச்சு என்னடா இது எப்ப பார்த்தாலும் எல்லா சீரிஸ்க்கும் கூட்டிட்டு போறீங்க விளாட வைக்க மாட்டீங்க எவ்வளாச்சும் மிஸ் ஆனா என்ன விளாட வைக்கிறீங்க உப்பு சப்பானியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு ஒரு வருஷமா எப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன்னொரு ரூமர் போயிட்டு இருந்திருக்கு சிராஜியும் பும்ராவையும் ட்ரேட் பண்ண போறாங்க ஹர்திக் பாண்டியா கீழே விளையாடுறதுக்கு வந்து பும்ரா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ ரூமர் போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் ஃபேக் தானாமா எல்லாம் ஃபேக்காகவே வந்துகிட்டு இருக்கு நவம்பர் நைன்டீன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க டிசம்பர் நைன்டீன் ஐபிஎல் ஆக்ஷன் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதான் சார் நம்ம வாளிகளோட மென்டாலிட்டிங்கிறது பழச மறந்துட்டு போயிட்டே இருக்கணும் ரோஹித் சர்மா மட்டும் ஆர்சிபிக்கு வரட்டும் எத்தனை கப்பு வாங்குறாருன்னு பாருங்க மேடம் இனி ஆர்சிபிக்கு கப்பு வாங்கி தரணும்னா ரோஹித் சர்மா தான் வந்து வாங்கி தரணும் அந்த மாதிரி இருக்கு அதோட டி டுவெண்டி வேர்ல்டு கப் டுவெண்டி குரூப் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தானே நடக்க போகுதாமா அது நியூயார்க்ல எய்த் ஆர் நைன்த் ஜூன்ல நடக்க போகுது சரி இன்டர்நேஷனல் மேட்சா பாகிஸ்தானே எப்படி பீட் பண்ணிடுவாங்க ஆனா எப்படி ஃபைனல் செமிஃபைனல்ல சோக்காவீங்க இது தெரிஞ்ச விஷயம் தானே ஓமத் சிராஜ் ஹார்ட் பிரேக் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல டூ பிளஸ் சிராஜ் உனக்கு என்ன ஆர் கேப்டன்சி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுக்கு போட்டாருன்னு தெரியல என்னடா ஆளாளுக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆக்ஷன்ல நம்ம சேஃப் அப்புறம் ஏண்டா அழுகிற இப்ப அழுகிறது அமை இல்ல நானு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் சிபி அழுதுகிட்டு இருக்கு விட்டிங் ஆர் சிபி நீங்க எவ்வளவோ பாத்துட்டீங்க இந்த சீசன் பார்க்க மாட்டீங்களா ஆகாஷ் சோப்ரா திமுரா என்ன சொல்லியிருக்காருன்னா எம் தோனி வந்து ஆக்ஷன்ல போனா அன்சோல்ட் ஆயிருவாரு அப்படிங்கிறாங்க யோ கேப்டன் சிக்கே டீம் முப்பது கோடி கொடுக்கும் யா என்ன அறிவு கட்டத்திரமா பேசிட்டு கே கேரளா பாத்தீங்கன்னா ரசலு ஸ்டாக்கு ஐயரு மூணு பேத்துக்குமே ஐம்பத்தி மூணு கோடி ஆனா மீதி இருக்கிற இருபது பிளேயருக்கு நாற்பத்தஞ்சு கோடி தான் என்னடா மூணு பேத்துக்கு இவ்வளவு கோடி கோடியா கொட்டி கொடுத்திருக்கீங்க என்னமோ முஸ்தபிசூர் ரகுமான் பாத்தீங்கன்னா பத்தீர்னாவோட பேக்கப் அப்படிங்கிறாங்க பேக்கப் கிடைச்சதால ஹாப்பிங்கிறாங்க மத்த டீம் மெயின் பிளேயரே கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கு நம்ம ஆளுங்க பாருங்க ஜாலியா பேக்கப்ல எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வேற மாதிரி பெஸ்ட் டென்ஷன் ஆஃப் ஆர் சிபி சோஃபா டென் இயர்ஸ் ஆஃப் மேக்ஸ் ஐபிஎல் ட்ரோஃபி இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டார்கள் ட்ரோஃபிய டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அடிச்சாச்சு கப்ப ஆர் சிபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு கடைசியா ஈசலா

என்னமாமா ஜோக் கட்டுறீங்களா விசியோ டாப் சீக்ரெட் அப்படிங்கிறாங்க இது சும்மா எடிட்டடன்னு நினைக்கிறாங்க ஐஸ் ஆனா எந்த அளவுக்கு உண்மை தெரியல மும்பை இந்தியன்ஸ் மளிகை ஜாமான் ஆல்ற மாதிரி பிளேயர்ஸ் அள்ளிட்டாங்களாமா பர்ஃபார்மன்ஸ்ல தெரியும் அப்படின்ட்டு மிச்சல் ஸ்டாக் வந்து பாகிஸ்தான் ருபீஸ்க்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு ஆமா அப்படியேங்கப்பா பாகிஸ்தான் போனா கோடீஸ்வரர் ஆயிருவாரு ஈஸியா எப்படி ராஜா பகுத்து மாதிரி இருக்கா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல கப் வாங்கினோடனே அப்படிதான் இருக்க போகுது பாப்போம் பல பேர் ப்ரோ எப்ப பார்த்தாலும் நியூட்ரலா பேசவே மாட்டேங்கிறீங்க ஒன் சைடடாவே பேசுறீங்க நியூட்ரலா பேசுங்க அப்படிங்கிறீங்க நான் ஒன் சைடா பேசிய ருசி கண்டு பழகிட்டேன் ப்ரோஸ் அதனால அதை மாத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அண்ட் திஸ் பெட்ஸ் இன் ஆஃப் ஃபார் சிஎஸ்கே டு ரோரியன் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிலிவின் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்மர்னா சும்மாவா எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன் ஐபிஎல் கப்ப ஐ பி வந்துகிட்டே இருக்கு சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க எம்ஐயோட மாறுமா ரோஹித் சர்மாக்கு இல்ல எல்லா ரூம்தான் ஹார்திக் பாண்டியாக்கு தான் கேப்டன் கிடைக்க போகுதா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன் கவினா பாய்